சரி, திரு அக்னேஸ்வரன், இப்போ அதிமுகவோட வாக்குகள்லாம் பாஜகவுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க திருமிகு ராஜலட்சுமி. இந்துத்துவா தலைவர் தானா ஜெயலலிதா? அது அவங்களுடைய அரசியல் புரியாமையை காட்டுறது. போன வருஷம் ஜூன் மாதம் ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்றீங்க, இந்த ஜூன் மாதம் வரப்போகுது அவங்க வந்து இந்துத்துவான்றீங்க, இதில் எது உண்மை? ஒரு மனுஷன் உண்மையவே பேசணும் இல்லாட்டி பொய்யாவே பேசணும். உண்மையும் பொய்யும் ஒரு வருஷத்துக்கோட மாற்றி மாற்றி பேசணும். ரெண்டுமே உண்மைதான் சொல்கிறாங்க. அது எந்த ஆய்வு சொல்லுது? எந்த கலப்பணி சொல்லுது? எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு வாக்கு தேவைப்பட்டால் சொல்றீங்க. நான் கேட்குறேன், அங்கே தலைமை வெற்றிடம்ன்றீங்களா? வெற்றிடம்ன்ற யார் சொல்றது? இல்லை, வாக்கு தேவைப்பட்டிருந்தா அந்த தேர்தலுக்கு முன்னாடி இல்லை சொல்லியிருப்பாரு. அப்படி இல்லை, கரெக்ட். வாக்கு தேவைப்பட்டால் தேர்தலுக்கு முன்னாடி இல்லை சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு வாக்குகள் இரட்டை இலக்கத்தில் வருதுன்னு சொன்னா ஈரோடு கிழக்கில் ஏன் தெறிக்கடிச்சு ஓடுனீங்க? அங்கே நின்றுக்க வேண்டியதானே? ஒன்று, இவர்களை விட பெரியவர், கட்சிக்கு பல வியூகங்களை வகுக்கக்கூடிய அமித்ஷா தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கிறது, தலைவர்கள் வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார். ஆனால் வெற்றிடம் இல்லை, அதுக்கு பிறகு வெற்றிடம் இல்லை. திமுகவில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவர், அண்ணா திமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, உங்கள மாதிரி நியமன பதவி கிடையாது. இப்போ நீ உங்களையே இது பண்ணிட்டு யோகி ஆதித்யநாத் அடுத்து வரப்போறாரு. பாஜகவில் கூட தான் தலைமை சரியில்லைன்றோம். அதுக்காக என்ன சொல்றது? ஒரு கட்சியில் தலைமை சரியில்லை என்று சொல்லுவதற்கு அந்த கட்சி மாதிரி தமிழ்நாட்டை 31 வருஷம் இல்லை, ஒரு 10 வருஷமாவது ஆண்ட ஒரு கட்சி தலைமை சரியில்லைன்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குருவாங்க. நீங்க சொல்லலாமா? சரி, அந்த கட்சியுடன் தானே நீங்க கூட்டணி வச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க. அவங்க பூரா ராஜினாமா பண்ணி நாங்கள் 2 இலக்கத்தில் வெற்றி பெற்று விட்டோம், பாஜக தனித்தே நிற்பதற்கு தயார் சொல்லுவீங்களா? சார், இங்க அண்ணா திமுக என்பது திராவிட இயக்கம். அண்ணாவினுடைய கொள்கை என்ன? திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதவே எளிமையா அண்ணா என்ன சொன்னாரு? நாங்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காவையும் உடைக்க மாட்டோம். இதுதானே அண்ணாவினுடைய? அதே தான் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள். இவர்கள் தான் அவர்களுடைய எங்கெங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் இருந்தபோது இதே திருவெற்றியூர் வடிவடி அம்மன் கோயிலுக்கு போவாங்க, இப்தார் நோபுக்கு போவாங்க, தேவாலயத்துக்கு போவாங்க. நரேந்திர மோடி அப்படி போவாரா? பாஜக தலைவர் அப்படி போவாரா? திரு அண்ணாமலை சொல்றாரு, அவர் இந்துக்களுக்கு ஆதரவாக. அது முதிர்ச்சியற்ற பேச்சு, அரசியல் லாபத்துக்காக வரக்கூடிய பேச்சு. மக்கள் நம்ப மாட்டாங்க. என்னோட கேள்வியை முழுசா வாங்கிக்கோங்க. இந்துக்களுக்கு ஆதரவாக அவர் இருந்தார், ஆதரவான தலைவராக அவர் இருந்தார், இந்துக்களுடைய ஒரே தேர்வாக அவர் இருந்தார், கரசேவை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டார் போன்ற பல கருத்துக்களை அண்ணாமலை சொல்றார். அவர் இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது சொல்லிருக்கீங்களா? சொல்ல முடியுமா? இறந்ததற்கு பிறகு இப்படி விமர்சனம் முத்திரை குத்துவது சரியா? ஒருவேளை இந்து மதத்தினுடைய தாத்பரியத்தை உள்ளடக்கிய நம்ம காஞ்சிபுரம் காஞ்சி மடம், சங்கராச்சாரியார கைது பண்ணாங்களே, இந்துத்துவா தானே, ஏன் கைது பண்ணாங்க? பண்ணாம விட்டுருக்கலாம்ல. அந்த துணிச்சல், அந்த ஆளுமை, அது உங்கட்டு முடியுமா? உங்களால முடியுமா? சரி, இன்னைக்கு 2 மாநில ஆளுநரா இருக்காங்களே, காஞ்சிபுரத்துக்கு போறாங்களே, எங்க அமர்ந்து இருந்தாங்க? மத்திய அமைச்சரா இருக்கிறாரு, இங்க வர்றாங்க, எங்க உட்கார்ந்து இருந்தாங்க? இதுதான் உங்கள் இந்துத்துவா? இங்க யாரை எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயை. இங்க பாருங்க, இலங்கையில கூட என்ன பண்ணாங்கன்னா, இது ஹிட்லர் ஃபார்முலா, பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்காக சிறுபான்மையை அசிங்கப்படுத்துவது, கேவலமாக பேசுவது, ஒதுக்கி தள்ளுவது. சரி, இந்துக்கள் முஸ்லீம்கள் இந்தியாவில் நல்லா இருக்கிறாங்க, இப்ப எதுக்கு சிஏஏ சட்டம் கொண்டு வந்தீங்க? எதுக்கு ஏன் கொண்டு வந்தீங்க? அப்போ நீங்க போடுற இந்த நாடகத்துல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. நீங்க இலங்கையில கூட இதே ஹிட்லர் ஃபார்முலா என்ன? நீங்க தமிழர்கள் சிறுபான்மையா இருக்காங்க, அவர்களை அழிப்பதற்கு ராஜபக்சே துடித்தார். என்னாச்சு? தமிழர்களை அழிச்சிட்டீங்க, ஆனா சிங்களர்களே அவர்களை அடித்து அந்த நாட்டை விட்டு விரட்டினார்கள். இதுதான் நடக்க போகுது. நீங்க மதம் மதம் சொல்லிட்டு பிற மதத்தினரை புண்படுத்துறீங்க. இது வாக்கு வங்கிக்காக நீங்க பயன்படுத்துறீங்க. இது அண்ணா திமுகவோ திமுகவோ தமிழ்நாட்டில் அப்படி செய்யல. இங்கு ரூட்காஸ் வரைக்கும் கீழே வரைக்கும் செயல்கள், 69% இடஒதுக்கீடு, அதே மாதிரி பெண் கல்வி எல்லாம் செஞ்சது. பிறகு இத பத்தி பாஜக பேசலாமா? முதல்ல மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தவர், ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை கொண்டு, பாஜக சொல்லிதான் இந்துக்களுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டார்னு சொல்றாங்க. அதனால அதை தான் சொன்னேன், அதே இப்தார் நோன்புக்காக அரிசி கஞ்சி
பண்ணி கொடுத்தாங்க, அரிசியை வழங்கினாங்க. அதே மாதிரி உருது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாநிலத்தில் பெற்ற முதல் 1, 2, 3 அவர்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் பாஜக பார்க்க மறுக்குது? ஆக உங்கள் சிந்தனை ஒற்றை சிந்தனை. இங்கே எப்படியாவது மதத்தை பேசி, இங்கே எப்படியாவது ஜாதியை பேசி நாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு இவங்களுக்கு ஆளும் இல்லை, இவங்க வெற்றிடும், நான் தான் அறிவிஜீவி அப்படின்னு ஒரு ஒரு போலி மாயை கொண்டு வர்றீங்க. முத்துராமலிங்க தேவருக்கு அண்ணாவிற்கு 1956 பிரச்சனை வச்சு சொன்னீங்களே, ஹிந்து நாளிதழ் படிச்சு தான் சொன்னேன்னு சொன்னார்ல, ஹிந்து நாளிதழ் மறுத்துருச்சு, இது வரைக்கும் சரி அண்ணாமலை மன்னிப்பு கேட்கவே இல்லை. அப்ப இப்படி போலியா பொய்யா பேசி பேசி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும். தமிழர்கள் அறிவிஜீவிகள், உங்களை நம்புவதற்கு அவர்கள் ஒன்றும் இது கிடையாது. சரி, ஓகே. அடுத்து திரு சுமந்த், இப்போ 2017 எம்ஜிஆரை இந்துத்துவ தலைவராக ஆர்எஸ்எஸ் கொண்டாடியதும் இப்போ அண்ணாமலை ஜெயலலிதா குறித்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறதும் தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயமா பார்க்கணுமா? முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை வந்து வைத்து கொண்டு தான் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களோ திரு எம்ஜிஆர் அவர்களோ எந்த சித்தாந்தத்தை நம்பினார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கம் இயங்கி கொண்டிருந்தது, பல ஆண்டு காலம் இயங்கி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ஒன்றே குலம், ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னால் ஓட்டு வராதுன்னு சொல்லி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி அந்த மாதிரி மாற்றப்பட்டது. ஆனாலும் இந்து மதத்திற்கு எதிராக தினமும் ஒரு வெறுப்பு அரசியலும் வெறுப்பு பிரச்சாரமும் செய்யப்பட்டது. அதை வந்து அதிமுக தவிர்த்தது. அதனால் வந்து உடனே வந்து அது ஒரு இந்துத்துவ இயக்கம் என்று கூறுவது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற சட்டத்தை தவிர்த்து வேற என்ன ஸ்பெசிஃபிக்காக இந்து மக்களுக்கு அப்படின்னு, அவங்க கோயிலுக்கு போவாங்க, கோயில் இப்போ திமுக அரசு தினம் சொல்கிறாங்களே இவ்வளோ கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம், இவ்வளோ பண்ணுறோம் நாங்கள் இந்து கோயில்களுக்கு, டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. நீங்கள் திரு சேகர் பாபுவை கூப்பிட்டு கேளுங்க, தினம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இவ்வளோ பண்ணுறோம் நாங்கள் இந்து கோயில், நாங்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல. ஸோ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ஒரு இந்துத்துவ ரீதியான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்து மத அடையாளத்தையே வந்து ஒரு அவமானமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்க சொன்ன உதாரணங்களை தான் திரு அண்ணாமலையும் சொல்றாரு. ஸ்ரீரங்கத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் யானை குட்டியை வந்து தானமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி தான் அவங்க இந்துத்துவ தலைவர் அப்படின்னு அவர் சொல்றார். இல்ல, இதை இது வந்து இந்துத்துவாவினுடைய கொள்கைகளே அல்ல. கோயில் புனரமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இந்துத்துவ கொள்கையாக நான் பார்க்கவில்லை. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அவங்க செல்வி ஜெயலலிதா மதமாற்ற சட்டத்தை தவிர இந்து மக்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஏதாவது, இதுவும் மதமாற்ற சட்டமும் இந்து மக்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா செஞ்ச ஒரு ஒரு பிளஸ்ஸாங்கிறது விவாத பொருள். ஆனால் அவர்கள் இந்து மக்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஏதேனும் செய்தார்கள், கரசேவைக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆதரவு தெரிவித்த இந்திய தலைவர்கள்ல மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதாவது ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது செல்வி ஜெயலலிதா வந்து முழுமையாக ஆதரித்தாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டாங்க, இந்தியாவில் ராமர் கோயில் கட்டலைன்னா எங்கே கட்டுவாங்க, அயோத்தியில் கட்டலைன்னா எங்கே கட்டுவாங்கங்கிற கேள்வியும் அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு கோர் ஐடியாலஜிக்கல் விஷயமாக அவர்கள் எடுக்கவில்லை. அப்படி இருந்ததுன்னா முன்னாடியே பாஜகவோட கூட்டணி வைத்து கொண்டிருக்கலாம். கூட்டணி வைக்க மாட்டேன், ஒரு முறை தவறு செய்து விட்டேன், இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேன் பகிரங்கமாக சொன்னாங்களா இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு இந்து மத வெறுப்பு அரசியலில் இல்லாதபடி அதிமுகவை வடிவமைத்தார். அதனால அவங்க ஏதோ இந்துத்துவவாதி அப்படிங்கிற மாதிரி. திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது அது வந்து ஒரு ரகசியமாகத்தான் வைக்கப்பட்டது. அப்கோர்ஸ் அப்புறம் லீக் ஆயிடுச்சுங்கிறது வேற விஷயம். ஆனால் வெளிப்படையாக கோவில்களுக்கு தான் செல்வதை கிட்டத்தட்ட தன்னுடைய இறுதி ஆண்டுகளில் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாகவே அதை ஏற்றுக்கொண்டார். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, தெரியும் ஆனால் தெரியாது, அதிகாரப்பூர்வமாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்த தமிழ்நாடு அதை வந்து மாற்றி, எஸ் நான் இந்து, இந்து கோவிலுக்கு போவேன். இப்போ சில தலைவர்கள் அவங்க நெத்தியில் வந்து திருநீர் வைத்தாலோ இல்லை குங்குமம் வைத்தாலோ அதை அழிச்சுக்கிறாங்க, கேமரா முன்னாடியே அழிச்சுக்கிறாங்க, வித்இன் 1 மினிட் அழிச்சு, அதெல்லாம் செய்யவில்லை. ஸோ இந்து வெறுப்பு அரசியலில் அவர் பயணிக்காததால் ஒரு 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 நேர்மையாக தன்னுடைய மதம், அதே சமயத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கு
லட்சக்கணக்கான இஸ்லாமிய சமுதாய மக்களும் மற்ற சிறுபான்மை சமுதாய மக்களும் வாக்களித்தார்கள். நம்பிக்கை இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாய பெண்கள் வந்து திமுகவுக்கு போட்டதை விட அண்ணா திமுகவுக்கு தான் அதிகமாக போட்டாங்க, செல்வி ஜெயலலிதாவுக்கு தான் அதிகமாக வாக்கு அளித்தாங்க. அதனால அந்த ட்ரூ செகுலரிசம் அப்படிங்கிறது வந்து மதசார்பின்மை, மதசார்பற்றின்மை என்பது ஒரு மதத்தை வெறுப்பது அல்ல, எல்லா மதத்தையும் ஒரே சமயம் நேசிக்கிறது, அதே சமயம் உங்கள் மதத்தை தைரியமாக பின்பற்றுவது. ஓ, என் மதத்தை நான் பின்பற்றுவேன், அதே சமயம் எனக்கு எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக நான் பார்க்குறேன். வேற எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் கோயிலுக்கு போறாங்க, கோயிலுக்கு யானை குட்டி கொடுத்தாங்க, அதனால அவங்க தீவிர இந்துத்துவவாதின்னு பேசுவோமா? அந்த நிலைமையில் தமிழ்நாடு இருந்தது. அதனால தான் அண்ணா, இன்ஃபேக்ட் அண்ணா திமுகவினுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே அதுதான், அந்த இன்க்ளூசிவ் பார்ட்டி, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறது அண்ணா திமுகவினுடைய ஒரு பிக்கெஸ்ட். அதனாலதான் அவங்க 32 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. கடைசி 50 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமே அது ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டி, ஒரு ஐடியாலஜிக்கலி ட்ரிவனாக ஒரு எதிரி இல்லாத ஒரு கட்சியாக வைத்திருக்கிறார்கள். அதை வந்து இப்ப மாத்தினாங்கன்னா திருப்பியும் வந்து திமுக கொள்கையை முழுமையாக அண்ணா திமுக பின்பற்றதுன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டு போயிடலாமே, எதுக்கு அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக கொள்கை தான் அண்ணா திமுகவுடைய கொள்கை முழுமையாக என்று எடுத்துக்கொண்டால், அதே ரீதியாக வெறுப்பு அரசியலில் அண்ணா திமுகவும் பயணித்தால் அண்ணா திமுகவுக்கு எதிர்காலமே கிடையாது.